ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திக்ராஜ் சபானா வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, நம்ம ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்ராஜ் நேற்று போட்டிருந்த இந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாக இருந்துச்சு. ஏன்னா கே ஃபார் கிங் அப்படின்னு கார்த்திக்ராஜ் அவங்களே வந்து கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க மாதிரியான ஒரு டிஷர்ட், ஸோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஷபானா வந்து இன்றைக்கி ஒரு ஃபேன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை கூட உட்காந்து ரொம்ப கொஞ்சி கொஞ்சி ஷபானா பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ கூட வந்திருந்தது. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஷபானா வந்து தனியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதையும் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் சாரியில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் சாரிலையுமே ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்க ஷபானா அண்ட் கார்த்திக்கோட ஃபோட்டோஸ். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ரெண்டு பேரும் தனித்தனியாக ஃபோட்டோஸ் போடுறீங்களே, எப்போ சேர்ந்து போட போகிறீங்க அப்படின்னு தானே தோணுது. ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மேஜிக்கல் பேர் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் கூட மிகையாகாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒத்து போகும். ஸோ ரெண்டு பேரோட பார்வையிலேயே ரொம்ப அழகான பரிமாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்றது வந்து ரசிகர்களான நம்மளோட ஆசை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு இதில் வந்துட்டு திரும்ப நடிக்க போகிறது கிடையாது. செம்பத்தில் அக்னி வந்து நடிச்சிட்டாங்க, அக்னி ரோலை திரும்பவும் வாங்கி நடிக்கிற மாதிரியான எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. இது அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது கார்த்திக்ராஜ் இந்த சீரியலாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ திரும்ப திரும்ப வந்து கார்த்திக் நடிப்பாரா நடிப்பாரான்றது வந்து நம்மளுடைய தேவையில்லாத ஒரு க்வெஸ்சன் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அதில் அவர் நடிக்க மாட்டார். ஸோ அடுத்ததான் வந்து சபு கூட ஒரு ரோல் வந்து பண்ணார் அப்படின்னா இன்னும் வந்து பேசப்படுற ஒரு சூப்பரான ரோலாக இருக்கும். ரசிகர்களான நமக்கும் வந்து அதுதான் ஆசை இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்புவோம். இப்போ வந்து கார்த்திக்ராஜ் ஒரு வெப்சீரிஸில் சைன் பண்ணியிருக்காரு. இது வந்து பொங்கலுக்கான வெப்சீரிஸ் அந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பொங்கல் வெப்சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணலையாம், ஆனால் கார்த்திக் மட்டும் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஹீரோயின் ரோலை சபானா நடித்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு பேராக இருக்கும். அந்த சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இவர் நடித்த முகிலன் சீரீஸ் ரம்யா பாண்டியன் கூட நடிச்சது இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியூவர்ஸை கொண்ட நவம்பர் மாதத்தில் ரன் ஆனக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு பேர் வாங்குச்சு. ஸோ இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுரும் சபுவும் நம்ம கார்த்திக்கும் நடித்தாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ்க்கு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம அடிக்கடி புரிய வச்சுட்டே இருப்போம். ஸோ அப்போ தான் வந்து அவங்க ரெண்டு பேரோட பேரில் நம்ம திரும்ப ஒரு வெப்சீரிஸ் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் நம்ம டிவியில் பார்க்க முடியாட்டி கூட இந்த மாதிரி வெப்சீரிஸ் ஓடிடி தளத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஆனால் டெய்லி டிவியில் வர மாதிரி ஒரு சீரியல் கண்டிப்பாக அடுத்து கார்த்திக்ராஜ் பண்ணணும். அது நம்மளோட எல்லாருடைய ஆசையும் கூட. ஆனால் கார்த்திக்ராஜோட கனவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நனவாயிட்டே வருது. அவருக்கு வந்து வெள்ளி திரையில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கணும் அப்படின்றது அவர் மிகப்பெரிய ஆசை. ஸோ அதை வந்து இப்போ ஓடிடி தளத்துலையும் சரி அடுத்தடுத்து படங்களில் நடிக்கிறது மூலமாகவும் அவர் நிறைவேற்றிட்டே வராரு. தொடர்ந்து நம்மளோட ஆதரவு சப்போர்ட்டும் கார்த்திக்ராஜ் கொடுத்துட்டே வரும். ஸோ கண்டிப்பாக இந்த பேர் திரும்ப இணைவாங்க அப்படின்றத நம்புவோம். தொடர்ந்து இதே போல் வீடியோக்கு வெள்ளித்திரை சின்னத்திரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட நன்றி.